15.8 கேரட் எடையுள்ள ஒரு வைர மோதிரம் 213 கோடிக்கு ஏலம் போயிருக்கு. 1 கோடி 2 கோடி இல்லைங்க, 213 கோடிக்கு ஏலம் போயிருக்கு. இன்னைக்கு ஒரு கேரட் வைரத்தோட விலை 77,000 ரூபாய். இதுபடி கணக்கு பண்ணி பார்த்தா கூட 16 கேரட் வைரத்தோட விலை 1,23,02,000 ரூபாய் தான் வரணும். ஆனால் இந்த வைர மோதிரம் மட்டும் 213 கோடிக்கு ஏலம் போனதுக்கான ரீசன் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹாங்காங்கில் கிறிஸ்டி ஆக்ஷன் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஒரு வைர மோதத்தை ஏலம் விடுறாங்க. ஸ்டார்டிங்கில் 2, 3, 5, 10 கோடின்னு ஏலம் போன இந்த வைரம் சடனாக ஒரு லெவலுக்கு மேலே 100 கோடி 150 கோடின்னு இப்படின்னா அதோட ரேட் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. இந்த மாதிரி இந்த வைர மோதியத்தோட விலை 213 கோடிக்கு ஆசியாவை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனம் ஏலத்து கிடக்கிறாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கேரட் வைரத்தோட விலை 77,000, இந்த வைர மோதிரம் மேக்சிமம் 2 கோடி அளவுக்கு தான் ஏலம் போயிருக்கணும். ஆனால் இது 213 கோடி ஏலம் போயிருக்கு. இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வைரத்தோட நிறம். எல்லா வைரத்தையும் மாதிரி வெள்ளை கலர் இல்லாமல் இந்த வைரம் இளஞ்சிவப்பு நிறம், நம்ம பார்க்கும்போது பர்பிள் பிங்க் கலரில் இருக்கும். அதனால தான் 2 கோடி மதிப்பிலான இந்த வைரம் 213 கோடி ஏலம் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வைர மோதிரத்துக்கு ஒரு நேம் வச்சுருக்காங்க. அது என்ன நேம்னா த சக்குரா. சக்குராங்கிறது ஜாப்பனீஸ் நேம். இதோட தமிழ் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா செரியோட மலர்னு அர்த்தம். ஏன்னா அந்த கலரில் இருக்கான், அது இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கான், அதனால் செரி மலர் அப்படின்னு இதுக்கு ஒரு பேரையும் வச்சுருக்காங்க. இந்த உலகத்தில் இருக்க இளஞ்சிவப்பு நிற வைரத்தோட ஒப்பிடும்போது இந்த வைரம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதிக விலைக்கு ஏலம் போனதுனால இந்த வைரம் ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் படைச்சிருக்கு. இந்த வைரத்தை பற்றி பேசும்போது எனக்கு இன்னொரு ஒரு வைரத்தோட கதை ஞாபகம் வருது. அது என்னென்னா போன வருஷம் 2020 டிசம்பர் 7 மத்திய பிரதேசத்தில் லாகான் யாதவ் அப்படிங்கிற ஒரு விவசாயி 200 ரூபாய் கொடுத்து ஒரு நிலத்தை குத்தகைக்கு எடுத்திருக்காங்க. இவர் ஒரு விவசாயா, ஸோ விவசாயத்துக்காக மண்ணை வெட்டும்போது வித்தியாசமான ஒரு கல் அவர் கண்ணுக்கு பட்டிருக்கு. அது என்ன கல்னு எடுத்து பார்க்கும்போது அவரே ஆச்சரியப்பட்டார். அது ஏன்னா வெறும் கல் இல்லை, அது வந்து ஒரு வைரக்கல். 200 ரூபாய் கொடுத்து குத்தகைக்கு வாங்கின ஒரு நில மூலியமா 60 லட்சம் மதிப்புள்ள ஒரு வைரக்கல் அவருக்கு கிடச்சிருக்கு. இதில் எனக்கு இருக்க ஒரு டவுட் என்னென்னா 60 லட்சம் மதிப்புள்ள இந்த வைரக்கல் அந்த நிலத்தை குத்தகைக்கு எடுத்த லாகன் யாதவுக்கு சேருமா இல்லை அந்த லேண்ட் ஓனருக்கு சேருமா? உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.